வெல்கம் டு லிட்ரேச்சர் டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போம் வில்லியம் வேர்ட்ஸோட லூசி கிரே ஆத்தரை பற்றி பார்க்கலாம் வில்லியம் வேர்ட்ஸ் வந்து செவன்டீன் செவன்ட்டி டூ டூ எயிட்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் வாழ்ந்திருக்கார் அவர் எங்கே பிறந்தார்னா காக்கர் மவுத் இங்கிலாண்டில் அவர் வந்து சின்ன வயசு ஏழு வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துருவாங்க அப்பா வந்து பதிமூணு வயசு இருக்கும்போது இறந்துருவார் அவர் வந்து அவங்களோட கார்டியன் தான் அவரை வளர்த்தாங்க அவர் வந்து ஒரு கிரேட் ரொமான்டிக் போயிட் அட்ஸ் அ போயிட் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க இன் எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் வந்து அவருக்கு வந்து பொயிட் லாரட் என்ற ஒரு இது பட்டம் கிடைக்கும் அப்புறம் ஹீ ஜாயின் வித் கோல்ரிஜ் அண்ட் பப்ளிஷ் லிரிக்கல் பேலட்ஸ் கோல்ரிட்ஜ் கூட சேர்ந்து அவர் லிரிக்கல் பேலட்ஸ் என்ற ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இன்ட்ரட்ஷனை பார்க்கலாம் இது வந்து எப்போ எழுதுனாங்கன்னா செவன்டீன் நைன்ட்டி நைனில் இது பப்ளிஷ் பண்ணது எயிட்டீன் ஹண்ட்ரட்டில் செகண்ட் எடி எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லிட்ரரி பேலட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபர்த் இந்த போயம் எதை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பாருன்னா அவங்களோட சிஸ்டர் டாரதி வந்து ஒரு ரியல் டெத் ஆஃப் எ லிட்டில் கேர்ள் பற்றி சொல்லியிருப்பாங்க அதை வச்சு தான் இந்த போயம் எழுதியிருப்பார் இது வந்து சிக்ஸ்டீன் ஸ்டாண்ட்ஸாக போம் நாங்கள் இப்போ போம்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட் ஃபோர் ஸ்டான்ஸாக படிக்கிறேன் Oft I had heard of Lucy Gray, and when I crossed the wild, I chanced to see at break of day the solitary child. No mate, no comrade Lucy knew, she dwelt on a mild moor, the sweetest thing that ever grew beside a human door.

லூசி கிரேவை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எப்போயா எப்போல்லாம் அந்த காட்டு வழியாக போகிறாளோ அப்போல்லாம் நான் ரேராக அவளை பார்த்துருக்கேன் அவள் வந்து ரொம்ப தனிமையாக தான் இருப்பாள் அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ப்ளேமேட்ஸ் கிடையாது விளையாடுறதுக்கு யாருமே கிடையாது அந்த ஊரில்னா அந்த சதுப்பு நிலமாக இருக்கிற இடத்துல வந்து அவள் தனியாக தான் விளையாடிட்டு இருப்பா அப்படின்னுக்கு சொல் சொல்லுவாங்க அங்கே பக்கத்தில் வீடு எதுவுமே கிடையாது அவங்க வீடு மட்டும் அந்த காட்டில் தனியாக இருக்கும் இங்கே வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபான் அட் பிளே அப்படின்னா என்னென்னா ஃபான் ஃபான்ன்றது மானோட கன்றுக்குட்டி அந்த மானோட கன்றுக்குட்டியும் இந்த ஹேர் நம்ம வந்து முயலை கூட நம்ம எப்பயாவது பார்ப்போம் ஏன்னா அதுவே வந்து ரேராக தான் நம்மளால் பார்க்க முடியும் அதை கூட நம்ம காட்டில் எப்போயாவது பார்க்க முடியும் ஆனால் வந்து லூசி கிரே ஃபேஸை வந்து நம்ம பார்க்க முடியாது அதோட ரொம்ப ரேர் அவளை பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாருன்னா அவன் அவன் அந்த லூ லூசி கிரேவோட அப்பா வந்து சொல்கிறாரான் இன்றைக்கி வந்து என்னன்னு தெரியல ரொம்ப ஸ்டாமி புயல் வரும்னு நினைக்கிறேன் அதனால் நீ வந்து உங்கள் அம்மா வந்து டவுனுக்கு போயிருக்காங்க அவங்க வந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நீ என்ன பண்ணு லேட்டன்னா விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வா டவுனுக்கு போயிருக்கவங்கள கூட்டிகிட்டு வான்றாரு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா இதுவும் என்னாச்சு மதியம் டைம் ஆஃப்டர்நூன் டைமு மினிஸ்டர் கிளாக் வந்து என்ன சொல்லுதான் டூ ஓ கிளாக்னு சொல்லுது மினிஸ்டர் கிளாக்ன்றது என்னன்னா சர்ச் பெல் டூ ஓ கிளாக்குன்னு சொல்லுது அதனால் அவளும் என்ன பண்ணுறா ரொம்ப சந்தோஷமாக சரி அம்மாவையும் அம்மாவை நம்ம போய்ட்டு இந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவை டவுனில் இருந்து கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெடியாகிறா அப்போ அவங்க பா அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா அவர் வந்து இந்த விறகெல்லாம் கொஞ்சம் அங்கே காட்டில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி அதை வந்து சின்ன சின்ன பண்டலாக பயில் பண்ணுறதா அவரோட வேலை இவள் வந்து என்ன பண்ண லூசி கிரே வந்து அவளோட கையில் லேட் அண்ட் லைட் விளக்கை எடுத்துட்டு அவள் வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்புறான் ஏன்னா வந்து ரொம்ப ஏதோ ஒரு புயல் ஸ்டாம் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க அந்த கிளைமே மூன் வந்து சொல்லுது சம்திங் ஏதோ ஒன்று வரப்போகுது அதனால் அவள் வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டான் ரெடி ஆகிட்டு அவள் அவ்வளவும் நான் போயிட்டே இருக்கா நடக்க ஆரம்பிச்சுட்டா அது எப்படி இருக்குன்னா அந்த ஸ்னோலாம் வந்து அந்த பனியெல்லாம் வந்து ரொம்ப பவுட்ரியாக இருக்கான் அவள் நடக்க நடக்க அது வந்து ஸ்மோக் மாதிரி ரைஸ் ஆகுதான் புகை மாதிரி அது மூண்டு வருதான் ஆனால் யூஸ்வலாக வர்றது அவங்க ஒரு ஈவினிங் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த ஸ்டாம் ஆனால் என்ன பண்ணுச்சு அந்த புயல் வந்து எதிர்பார்த்ததோடு ரொம்ப சீக்கிரமாக முன்னாடியே வந்துடுச்சு அதனால என்ன பண்ணா லூசி கிரேனா அங்கே அந்த காட்டில் வந்து வாண்டட் அப் அண்ட் டவுன் கீழே அவளே வழி தெரியாமல் அங்கே இங்கே அலைஞ்சிட்டே போயிருக்கா அப்போ எங்கே போகிறதுன்னு அவளுக்கே வழி தெரியாமல் அந்த ஹில்லெல்லாம் கிளைம் பண்ணி அவரால் அந்த டவுனுக்கு வந்து ரீச் ஆக முடியல சான்ஸாக நைன் டென் லெவன் டூவில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா வந்து டவுன்லேருந்து திரும்பி வந்துட்டாங்க ஆனால் பொண்ணு காணும் அதை பார்த்துட்டு ரொம்ப அப்பாவும் அம்மாவும் தேடுறாங்க க அங்கேருந்து ரொம்ப கற்றுக்கிட்டே இங்கே போய்ட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க இடம் ஃபுல்லாக தேடுறாங்க ஆனால் எந்த வித சவுண்டோ அவள் போன கால் தடமோ எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு பார்க்குறாங்க அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது அங்கேயும் போய் பார்த்தாங்க கிடைக்கல அங்கே ஒரு மூர் இருக்குது மூருன்னா தரிசு நிலம் அங்கேயும் போய் பார்க்குறாங்க கிடைக்கல அதனால் திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கே திரும்பி வந்து அங்கே வந்து பயங்கரமாக அழகிறாங்க அட்லீஸ்ட் நாங்கள் ஹெவன்லேயா அது சொர்க்கத்துலேயாவது நாங்கள் போயிட்டு மீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க அவங்க பொண்ணு லூசி கிரேவை எங்கே போனான்னு தெரியல நழவுறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்னோவில் வந்து அவளோட அவளோட பிரிண்ட்டு வந்து தெரியுது லூசியோட ஃபீட்டோட பிரிண்ட்டு வந்து தெரிகிற மாதிரி இருக்குது அதை நோட் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த அந்த ஃபுட் பிரிண்ட் பின்னாடியே அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த ஃபுட்மார்க்கு அது பின்னாடியே நடந்து நடந்து போகிறாங்க அது ஒரு இட ஒரு வந்து ஹார்த் அண்ட் ஹெஜ்ஜ் ஒரு முனையில் போயிட்டு ஒரு ஸ்டோன் வால் கிட்ட வந்து நிற்குது டான்ஸா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் என்ன சொல்லுவார்னா போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வால்லேருந்து திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவளை தேடிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அங்கே வந்து நிறைய ஃபீல்லாம் வருது அதையும் தாண்டி வராங்க அவளோட ஃபுட் பிரிண்ட்டை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நடந்து வந்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பிரிட்ஜ் வருது அந்த பிரிட்ஜையும் தாண்டி அது அந்த ஸ்டோயும் பேங்க் வழியாக வராங்க அவளோட மார்க்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வராங்க அந்த மிடில் ஆஃப் த பிளாங்க் பிளாங்க்ன்றது வந்து மரப்பலகை அங்கே வந்தோடனே திடீர்னு வந்து அவளோட மார்க்ஸ்லாம் தெரியாமல் போயிடுது த மறைஞ்சிடுது அதை பார்த்தோன்னே ஓ கண்டிப்பாக இங்கே தான் அவள் உளுந்து இறந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுறாங்க லூசி கிரேவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த டியரெஸ்ட் ஸ்டைல் ஆஃப் த நேச்சர் வாஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க ஆனால் அவங்க என்ன இன்னும் பிலீவ் பண்ணுறான்னா லூசி வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கா அவள் இந்த நேச்சர் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கா அந்த காட்லேயோ இந்த வேலி இந்த பள்ளத்தாக்குலேயோ அவள் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கா இன்னமும் அவள் தனிமையாக பாடிட்டே இருக்கா அவளோட பாட்டு வந்து எல்லாருக்கும் இங்கே கேட்டுட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வின் மூலயமா அந்த விசில் சத்தமும் இங்கே கேட்டுகிட்டே இருக்குது அதனால் அவள் நேச்சரோட ஒன்றிட்டா நேச்சரோட வாழ்ந்துட்டே இருக்காள் லூசி கிரேன்ட்டு சொல்றார் போயட்